சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே குடியிருப்பை சூழ்ந்துள்ள மழை வெள்ளத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பார்த்திபனிடம் கேட்கலாம். வணக்கம் பார்த்திபன், சொல்லுங்க, குடியிருப்புகளை சுற்றி எத்தனை நாட்களாக இந்த மழை நீரானது சூழ்ந்திருக்கிறது? இதனால் அப்பகுதி வாசிகள் சந்தித்து வரும் இன்னல்கள் என்ன? உமா, தமிழகத்தில் பருவமழை பெய்த நிலையில் தொடர்ந்து கனமழை என்பது பெய்த நிலை வந்து கொண்டிருந்தது. அந்த நிலையில் மழை நின்று 5 நாட்களாகியும் பூந்தமல்லி அருகே குடியிருப்பு சூழ்ந்துள்ள மழை வெள்ளத்தால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு சொல்லலாம். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் பரவலாக மழை பெய்த நிலையில் இந்த பாரிவாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலான குடியிருப்பு வாசிகள் மத்தியில் மழைநீர் கடும் சோதனையில் மழைநீர் சூழ்ந்துள்ளதா பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது வெகுவாகவே பாதிக்கப்பட்டு கூட சொல்லலாம். அந்த பாரிவாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளான இந்த மாருதி நகர், பஜனக்கோயில் தெரு, ஜே ஜே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவை கூட வெளியே வர முடியாத சூழ்நிலை இருப்பதால் அவருடைய இயல்பு வாழ்க்கை என்பது வெகுவாகவே பாதிக்கப்பட்டது கூட சொல்லலாம். குறிப்பாக பகுதியில் தேங்கியுள்ள மழைநீர் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மார்பளவு தேங்கியுள்ள இந்த மழை வெள்ளத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது கூட இந்த பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். உதாரணத்துக்கு, இந்த மழை நின்று 4 நாட்கள் ஆகியும் பாரிவாக்கம் ஊராட்சி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளாததே இந்த பாதிப்புக்கு காரணம் என பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் மார்பளவு தேங்கியுள்ள இந்த மழை நீரால் மழை வெள்ளத்தால் மிதவைகள் மூலம் பொதுமக்கள் பயணித்து வருகிற காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இது போல இன்னல்கள் இந்த பகுதி மக்கள் சந்தித்து வருகின்றனர். இதுவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரும் இவர்களுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை என்பது இந்த பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டாகவே ஏற்படுகிறது. இந்த மழை வெள்ளத்தால் இந்த பகுதியில் சூழ்ந்துள்ள விஷ நிறைந்த அந்த அட்டை பூச்சி, பூரான், பாம்பு உள்ளிட்ட விஷ நிற ஜந்துகள் வீடுகள் முழுவதால் இதற்கும் இந்த பொதுமக்கள் அச்சமடைந்து கூட சொல்லலாம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் ஏற்பட்ட இந்த மழை வெள்ளத்தால் கல்லூரி மாணவர்கள் இதுவரை பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும் செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உடனடியாக அதிகாரிகள் கவனத்தில் எடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழை வெள்ளத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய சூழ்நிலை புரிந்து கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்.